கனகராஜ், தடுப்பூசி வாங்கக்கூடிய இந்த உரிமை மாநிலங்களுக்கு வேணும் அப்படின்னு பல எதிர்கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தற்போது மத்திய அரசு மாநில அரசுகள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு பார்வையா இருக்குமா? இன்னும் தடுப்பூசி நிறைய பேருக்கு போய் சேருவதை இதை உத்தரவாதப்படுத்துமா? நிச்சயமா கிடையாது. நண்பர் கனக சபாபதி சொன்னதுல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். அவர் சொன்னாரு, அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் கேட்டிருப்பாங்க, ஒரு கோடி பேருக்கு கொரோனா காலத்தில் தாங்கள் உதவி செய்ததாக சொல்லி இருக்கிறார். அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு பர்சன் வச்சுக்கிட்டீங்கன்னா அநேகமா 50% குடும்பங்களுக்கு கொடுத்திருப்பதாக அர்த்தம். தமிழக மக்கள் இந்த ஸ்டேட்மெண்டோட சேர்த்து அவர் பேசினதை கேட்டுக்கலாம். நான் ஒன்னே ஒன்னு கேட்க விரும்புறேன். இப்போ 50% நீங்க மாநிலங்கள் வாங்கி கொள்ளலாம், அதாவது தடுப்பூசிக்கு பஞ்சமே இல்லை. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு May 1st வந்து போட்டுக்கலாம். அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான தடுப்பூசிகளை மத்திய அரசாங்கம் கொடுத்ததை எது தடுக்குது? அவ்வளவும் பொய். போதுமான அளவுக்கு வந்து தடுப்பூசி எல்லாம் இங்க கொடுக்கல. இங்க வந்து கோவிஷீல்டு எவ்வளவு உற்பத்தி பண்ணாங்க இதுவரை? 16 கோடி டோஸ் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுல அதிகபட்சம் எங்க கொடுத்தாங்க? ஏற்றுமதி பண்ணாங்க. எவ்வளவு? 10 கோடி டோஸ் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. 6 கோடி டோஸ் மட்டும் இங்க வச்சிருக்காங்க. இப்ப என்ன உங்ககிட்ட போதுமான அளவுக்கு தடுப்பூசி மருந்துகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்க எதுக்காக மாநிலங்கள் வாங்கிக்கலாம், தனியார் வாங்கிக்கலாம், ஓப்பனா வாங்கிக்கலாம், விலைய விலைய சொல்லலாம்னு சொல்றீங்க? உங்கள்கிட்ட விலை பத்தலைன்னு யாராவது சொன்னாங்களா? April 7th அன்னைக்கு NDTV கொடுத்த ஒரு பேச்சியில அவர் வந்து பூனைவாலா என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு நஷ்டம்லாம் இல்லை, லாபம் தான் இருக்கு, ஆனா சூப்பர் ப்ராஃபிட் இல்லை. 206 ரூபாய்க்கு அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இப்ப வித்துட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் 1470 ரூபாய்க்காவது விற்கணும், விற்கலாம், எனவே நான் 1000 ரூபாய்க்கு விற்கிறேன்றாரு. இந்த உற்பத்தி விலையும் பிளஸ் வந்து லாபமும் இருந்தா போதாதா? அவர் நல்லவேளை எனக்கு ஞாபகப்படுத்தினாரு, கிரண் மஜும்தார் பாரத் அந்த பயோகான் லிமிடெட்டினுடைய எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் அவங்க, RT-PCR அந்த டெஸ்ட் 4500 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கிறத அவங்க ட்விட்டர் எடுத்து பாருங்க. போதாது, நாங்க ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கணும்னு சொன்னாங்க. கடைசியில் எவ்வளவு பிரைவேட் நிறுவனங்களே அதை பண்ணாங்க? 500 ரூபாய்க்கு பண்ணாங்களா? 300 ரூபாய்க்கு வீட்டில் வந்து எடுத்தா 800 ரூபாய்க்கும் பண்ணாங்களா? 300 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியதை 4500 ரூபா கூட கொடுத்தா கூட ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவம் ஷைலாக் மாதிரி இந்திய மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுகிற ஏற்பாடு தான் அந்த சூப்பர் ப்ராஃபிட்ல இருக்கு. புனவாளர் சொன்னது அடர் புனவாளாவே என்ன சொல்றாரு, சூப்பர் ப்ராஃபிட் வேணும் என்று கேட்கிறார். இதை ஒரு அரசாங்கம் ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக இதை பண்ணுது. எல்லாவற்றிலும் தோற்று போன இந்த அரசாங்கம் இன்னும் தோற்று போவோம் என்கிற காரணத்தினால் அந்த தோல்வியினுடைய சுமையை மாநில அரசாங்கங்களுக்கு ஏற்றதுக்காக கொடுக்கு. நான் இன்னைக்கு திரு கனகசபாபதி நான் சேலஞ்ச் பண்றேன், இன்னும் ஒரு மாசம் கழிச்சு நம்ம பேசுவோம். குறைஞ்சபட்சம் ஒரு டோஸ் 1000 ரூபாயா இருந்தா கனகசபாபதி என்ன சொல்லணும்னா, முதலாளித்துவம் இப்படித்தான் இருக்கணும், எங்க மோடி இதற்காகத்தான் செய்தார் என்று சொல்லணும். கனகராஜ் சொன்னது நியாயம்தான் என்று சொல்லணும். போதுமான அளவுக்கு இந்த டோசஸ் கிடைக்கலைனா இந்த குற்றச்சாட்டுகளை மாநில அரசுகளின் தலையில் சுமத்துவதற்காகத்தான் செய்தார் என்று சொல்லணும். இப்ப கவர்மெண்ட் மூவ் பண்ணுது. நான் சொல்றேன், 3000 கோடி ரூபாய் யாருக்கு கொடுக்க போறாங்க? உங்க வந்து சீரம் இன்ஸ்டியூட்டுக்கு கொடுக்க போறாங்க. சீரம் இன்ஸ்டியூட்டு மூலம் அதை கொடுக்கறதுக்கு போறாங்க. பாரத் பயோடெக், இது வந்து கடன் இல்லை, மானியம் கேட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் கொடுக்க போகுது. பாரத் பயோடெக்கு 1500 கோடி கொடுக்க போகுது. அது போக அந்த கோவிட் சுரக்ஷா நிதினு ஒண்ணு சொன்னாங்கல்ல, 900 கோடி, அந்த 900 கோடியவும் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்க போறாங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், இவர் இல்லைன்னு சொல்லுவாரா? இவ்வளவையும் நம்முடைய பணத்தை அள்ளி கொடுத்து சாதாரண மக்களுக்கு இப்ப ஒரு டோஸ் 200 ரூபாய்ங்கிறத, 150 ரூபாய், 200 ரூபாய்ன்றத, ஒரு டோஸ் 1000 ரூபாய்ன்னு ஆச்சுன்னா ரெண்டு டோஸ் எவ்வளவு? 2000 ரூபா. நீங்க ஒருத்தர் வாழ்றதுக்கே 1000 ரூபா கொடுத்தா வாழ்ந்துருவான்னு சொல்லும் போது, அது கிடைக்காத மனுஷன் இருக்கிற போது 2000 ரூபாய்க்கு போட்டுக்கணும்னா ஒரு குடும்பத்துல 4 பேர் இருந்தா எவ்வளவுங்க போடணும்? 8000 ரூபாய் தேவைப்படும். 8000 ரூபாய்க்கு நீங்க யாராவது மக்கள் போடுவாங்களா?
அப்ப பெரும்பான்மை மக்களை ஒதுக்கி வைக்கிறது. மத்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அவரும் கூட சொல்லும் போது சொன்னார், 45 வயதுக்கு மேல் உள்ளவர்கள், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர், ஹெல்த் ஒர்க்கர், இவங்க எல்லாம் சேர்ந்து 30 கோடி பேர் கொடுப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 100 கோடி பேருக்கு 2 லட்சம் கோடியை அவங்க வாங்கணும். இதுதாங்க அதுல இருக்குது. 100 கோடி பேருக்கு 2 லட்சம் கோடி ரூபாயை அடிக்கணும். எவ்வளவு வரும்? 40,000 கோடி ரூபாய் வரும். மீதி 1,60,000 கோடி ரூபாயை நீங்க எலக்டோரல் பாண்ட் மூலமாக அள்ளி கட்டுவதற்கான ஏற்பாடு, அப்பட்டமான தொல்லை. நீங்க இல்லைன்னா ஜிஎஸ்டி இதுக்கு விழிப்பீங்களாங்க? ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள் இருக்குங்க, ரெம்டெசிவிருக்கு எதுக்கு நீங்க ஜிஎஸ்டி போடுறீங்க? நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க வந்து கோவிஷீல்டுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க? கோவேக்சினுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க? இதை யார் கொடுக்க வேண்டியிருக்கு? மாநில அரசுகள் தானே கொடுக்கணும், பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் தானே கொடுக்கணும். மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கணும்னா, எல்லா காலத்திலையும் கொடுக்கணும்னா, இதை கொடுத்துட்டு வாங்கினாலும் சரி அல்லது வாங்காம இருந்தாலும் சரி மத்திய அரசுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் இதை சொல்லும் போது ஒரு இடத்துல சொன்னேன், அவங்க ஏன் இப்போ போடுறாங்கன்னா, மத்திய அரசு தானே கொடுக்குது, அவங்க தானே பே பண்றாங்க, இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பே பண்றாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது ஆரம்பத்துல இது சின்ன தூண்டில், பெரிய தூண்டில் யாரு கொடுக்க போறாங்க? பெரிய தூண்டில் வரும்போது ஒட்டுமொத்தமாக பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் மூலமாக இந்த காசு முழுவதும் இங்க கொண்டு வரும். இப்ப யார் கொள்ளையடிப்பாங்கன்னா, மத்திய அரசாங்கம் இப்போ பெட்ரோலிய பொருட்களில் கொள்ளையடிப்பது போல உயிர் காக்கும் இந்த பணத்திலும் கொள்ளையடிக்க போகிறது. 1,000 ரூபா அப்படின்னா ஜிஎஸ்டி 12%னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் வந்துடும், 120 ரூபா வந்துடும். மத்திய அரசும் கொள்ளையடிக்கும், பிரைவேட் ஆபரேட்டர்ஸும் கொள்ளையடிப்பாங்க, மாநில அரசுகள் திணறும். சாதாரண மக்கள் ஒரு குடும்பத்துக்கு 8,000 ரூபா செலவழிக்க முடியாது. இதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக மட்டும்தான் இதை மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை. எப்படி 2,000 ரூபாய் எப்படி முடிவுக்கு வர்றது? தடுப்பூசி 2,000 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு இப்பவே முடிவுக்கு வந்துடலாமா? அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் தான் அதான் சொன்னேன். நீங்க அவர் சொன்ன அந்த கிரண் மஜும்தார் ஷா பயோகான் நிமிடத்தினுடைய தலைவர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னேன். அடார் பூனேவாலா என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். அவர் வந்து யாங்க இந்த ரேஞ்சில் விற்றா 1,470 ரூபாய்க்கு விற்கணும், ஆனால் இதை விற்றுத்தான் நாங்கள் 1,000 ரூபாய்க்கு விற்போம்னு சொல்லியிருக்காரு. அரசாங்கம் கட்டுப்பாடு விற்பேன்னு சொல்ல, இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்ல, வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னா, ஒரு போட்டி வந்துடும் இப்போ. அப்ப என்ன நடக்கும்? கள்ள மார்க்கெட்டு வரும், கள்ளமா இருக்க கள்ளச்சந்தை வந்து வரும். இப்ப எவ்வளவுங்க நீங்க உங்களால உருவாக்க முடியும்? ஏன் நீங்க ஏற்கனவே இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணீங்க, இறக்குமதி பண்றதுக்கும் அனுமதி கொடுக்கல, புட்னிக்கும் நீங்க அனுமதி கொடுக்கல, ஏற்றுமதி பண்றத நீங்க தடுக்கவும் இல்லை. அதனுடைய நோக்கம் என்ன? ஒரு பற்றாக்குறையை ஏற்படுத்தி இதன் மூலம் காசு பார்க்கிற உத்தரவாதத்தை செய்வதுதான் என்று நான் சொல்கிறேன். நீங்க இப்ப அனுபவம் தானே நமக்கு உணர்த்தோம். நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல நாம வந்து குறைந்த விலைக்கு தானே பிபி கிட்டு வாங்கினோம், எங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கினோமா? அதை கேன்சல் பண்ண சொல்லிச்சா மத்திய அரசு? எல்லாத்தையும் ஏன் மூலம்தான் வாங்கணும்னு சொல்லிச்சா? ஏன் சொல்லுச்சு? நீ மத்திய அரசும் கொடுக்க மாட்டீங்க, ஆனா மாநில அரசு முயற்சி பண்ணி கொடுத்தா இல்ல இல்ல ஏன் மூலம்தான் வாங்குவோம்னு சொல்லுவீங்க. இப்ப உங்களால முடியாத போது இப்ப என்ன கைவிரிச்சு என்ன சொல்றீங்கன்னா, மாநில அரசுகளே பார்த்துக்கட்டும். மாநில அரசு பார்த்துக்கட்டும்னா, நீங்க 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கான டோசஸ் இப்ப உங்க கையில இருக்கா? இந்தியாவில பல பகுதிகளில் இந்த டோசஸ் இல்லை. அப்புறம் ரெண்டாவது, இங்க மறைக்கிறதுல எப்போதுமே ரொம்ப பலமான ஆட்கள். இப்போ நீங்க இவங்களுடைய பேச்சு மூலம் பாருங்க, இப்ப கனகராஜ சார் சொன்னார் பாத்தீங்களா, குஜராத் மாடல் ஸ்டேட். ஒண்ணு தெரியுமா, 2 மாவட்டத்துல பிளட் பேங்க் கூட கிடையாது. குஜராத் மாடல் ஸ்டேட், எங்க வரக்கூடிய நோயாளிக்கு அனுமதிக்கிறதுக்கு பெட் இல்லாம எங்க இருக்கான்? ஆம்புலன்ஸ்லயே இருக்கான். சரி, பெட்டு கூடு முதலான பெட் இருக்கா? பெட்டு கிடைச்ச பிறகு என்ன, ஒரு பெட்ல 3 பேர் இருக்கான். எரிக்க போகும்போது மயானத்துல எரிக்க முடியல, அங்க இருக்கிறவனுக்கு போதுமான மருந்து கிடைக்கல. வெறுமனே பிஆர் எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுல இங்க மட்டும் இல்ல, 7 லோகத்திலையும் பாராட்டுறாங்கன்னு வேற கனக சபாபதி சொல்லிட்டாரு. உலகம் முழுவதுமே பாராட்டுறாங்களாம், யாரும் பாராட்ட மாட்டாங்க. உண்மையில அவங்க மனசுல என்ன நினைப்பாங்கன்னா, தன் நாட்டு மக்களுக்கு ஊசி கிடைக்காத போது 6 கோடி தோசை மட்டும் வச்சுக்கிட்டு 10 கோடி தோசை ஏற்றுமதி பண்ண ஒருத்தரை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதிக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட, தன் நாட்டு மக்கள் செத்தாலும் கூட தன்னுடைய நண்பர்களுடைய லாபத்தை பாதிக்க கூடாது என்பதற்காக இறக்குமதிக்கும் அனுமதி கொடுக்காத இறக்கமற்ற மனிதர் என்பதை உலக வரலாறு பதிவு செய்யும். நீங்க உங்களுக்கு மற்ற 2 விருந்தினர்கள்ட்டையும் பேசிட்டு வந்தா கேளுங்க.